துவங்கி வைக்கிறாங்க. அனைத்து இடங்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கொடுப்பாங்க. மழைக்கால சிறப்பு முகாம் அப்படிங்கிறது அடுத்த தொடர்ந்து நடத்தப்படுமா? ஆமாம், இப்போ மருத்துவமனை சார்பாக, திமுக மருத்துவமனையின் சார்பாக இன்றைக்கி இங்கே துவங்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 நாட்கள் நடக்கும்போது முதல் கட்டமாக அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் களத்தில் இறங்கி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கான அனைத்து மருத்துவ செக்கப்புகளும் இங்கே பண்ணப்படும். அடுத்து 4 நாட்கள் இங்கே நடக்கும். ரேஷன் கார்டு இல்லாதவங்க சொல்லியிருக்கிறோம். இல்லை, யாருக்கும் எந்த இல்லை, இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுக்கப்படும். கோவிட் காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ, இப்போ 80% பேருக்கு என்ன டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று முந்தானத்து ஈவினிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தேதி அந்த டைம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுப்பாங்க. கண்டிப்பாக அனைவருக்கும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அந்த நிவாரணத்தை கிடைக்கும். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடுமா, இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் பதில் அளிக்கல, அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இது நான் என்ன சொன்னதுதான், இது வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக படுகொலை. யாருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நான் முதல் நாள் வந்து அரசியலாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அரசியல் பேச விரும்பலைன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அவைக்கே செல்ல அவர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் வந்து சென்னையில் இருக்கார், அவரெல்லாம் வந்து நிற்கிருக்காங்க. இப்போ பெரிய ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து தான் நடக்குது. மீண்டும் ஒன்றிய கேட்பது வந்து தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.